இங்கே பாருங்க, வாக்கிங் போகிறது அக்காவுக்கு நல்லது, டெலிவரி ஈஸியாக இருக்குன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க. அதனால தான் ரிலாக்ஸாக நடந்து போயிட்டு வரோம். பரவாயில்லையே, அக்கா கரியை பொறுப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வரியாக்கும். கூட பிறந்தவ மாதிரியே பொறுப்பாக பேசுகிற பத்தியா? சகுந்தலா, நான் அடிச்சு சொல்கிறேன், கோபி ஃபேமிலியில் தான் சக்கலத்தியோட பிள்ளைய சரிசமமா கூப்பிட்டு வச்சு சீராட்டி சோறு போட்டு இந்த மாதிரி வாக்கிங் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. இது பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அடே எங்க அப்பா, எதுக்கடியம்மா உனக்கு இப்படி சுரு நேருது? நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? சக்களத்தி அதை இதுன்னு தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க? உள்ளத தன்னடிமா சொன்னாங்க, அதுக்காக மாமியார் கூட பாக்காம கடுகடுன்னு பேசுற. இவங்க என் அக்காவுக்கு தான் மாமியார், எனக்கு மாமியார் இல்ல. ஏய் என்ன நீ, ஏன் நண்பனோட நண்பன் எனக்கும் நண்பன்னு சினிமால எல்லாம் சொல்றாங்கல்ல, அதபடி பார்த்தா ஓ அக்காவோட மாமியார் உனக்கும் மாமியார் தான். ஹலோ, சும்மா இருக்கீங்களா? நான் என் ஒரிஜினல் மாமியாருக்கே மரியாதை கொடுக்கறது இல்ல. வேலை எங்கிரும்டி, என்ன பண்றது? ஓ அம்மா சிவகாமியோட வளர்ப்பு அப்படி, மாமியார ஒரு நாள் மதிக்க வேணாம் சொல்லி வளர்த்திருக்கா போல இருக்கு. அது சரி, இப்ப என்ன விஷயமா வந்தீங்க? அத சொல்லாம என்ன வளவளன்னு பேச்சு? எல்லாத்துக்கும் அவசியம் ஒரு காரணம் இருக்குமா? நான் உன் மாமியாரா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் உன் அத்தை. உங்க அப்பா எனக்கு அண்ணன், உங்க அம்மா எனக்கு அண்ணி. அந்த அக்கறையில தான் எல்லாரையும் பார்க்க வந்தோம். ஆமா, நீ வேற புள்ள தச்சியா இருக்கியா, கொஞ்சம் அக்கறை அதிகமா இருக்கு. ஏய் இரு இரு நில்லு. தள்ளுமா, ரசிக்க விட மாட்டேங்கிற. அடடா சவிதா, நீ ரொம்ப அழகாயிட்ட. அப்படியா? ஆமா, உடம்பெல்லாம் பூசி பூரிச்சு போய் முகத்துல ஒரு கலை வந்துருச்சு, ரொம்ப அழகா இருக்க. Yes, I am telling you, you are so beautiful. அத்தை கொஞ்சம் செருப்பு காட்டுங்க, கொஞ்சம் ரெண்டு பேரும் தள்ளி நில்லுங்க. ஓஹோ, காலடி மண் எடுக்கிறியாக்கும், திருஷ்டி சுத்தவா. ஹே சகுந்தலா, நாம இவள பார்த்த அழகா இருக்கும் சொன்னத இவ நம்பிட்டாடி. அப்படியா? ஆமா, சும்மா இவள ஓட்டுறதுக்காக அழகா இருக்கேன்னு சொன்னா அத போய் நம்பிக்கிட்டு. ஹே சவிதா, நீ இத்தனூண்டு இருந்துகிட்டு வயித்த தள்ளிக்கிட்டு கார்ட்டூன் மாதிரி இருக்க, ஏதோ போன பொழுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா காலடி மண் எடுத்து சுத்தி போட போறியாக்கும். வேஸ்ட் ஆஃப் டைம் டி, வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த நக்கல் நையாண்டிலாம் உங்களை விட எங்களுக்கு நல்லாவே தெரியும். திருஷ்டி சுத்தி போடல, சில கொள்ளி கண்ணுங்க இருக்கு. அந்த கண்ணெல்லாம் சாதாரணமா பார்த்தாலே பீட தர்தரும். அந்த கண் திருஷ்டி எடுக்கதான் காலடி மண்ணை எடுக்கிறது, புரியுதா? சுத்திக்கிறியாமா, நல்லா சுத்திக்க. இதுக்கெல்லாம் அசர்றாலு நாங்க இல்ல. ஏன் காலடி மண் எடுத்து நானே உனக்கு சுத்தி போடுறேன், வா. வாங்க வாங்க, உட்காருங்க. நீ உட்காருங்க. சவிதா, இவங்க எங்க புடிச்சீங்க, எதுக்கு வந்திருக்காங்க? நாங்க ஒண்ணு கூட்டிட்டு வரல, எதுக்கு வந்திருக்காங்க நீயே போய் கேளு. என்ன சிவகாமி, உன் மகன் உன்னை தனியா கூட்டிட்டு போய் காதை கடிக்கிறாளா, என்னைய வையறாளா? ஆமா. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வேற ஒரு விஷயம் சொன்னா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். அந்த காலத்து முனிவர்கள் நாடு நாடா சுத்தி லோக பரிபாலனம் பண்ண மாதிரி நாங்களும் சுத்தி சுத்தி பல இடங்களுக்கு போய் எங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடேங்கப்பா, என்ன நீ என்னென்னமோ சொல்றீங்க. உள்ளதை தானே சொல்றோம். ஆனா ஒண்ணுங்க, காலம் ரொம்ப கெட்டு போச்சு, இப்படியே போனா உலகம் அழிஞ்சிரும், நாசமா போயிடும். என்னத்த பேசுறீங்க, நம்மள விடவா வேற ஒருத்தர் உலகத்தை அழிக்க முடியும்? நம்மளையே உலக தாங்குதே. நீ சும்மரி, ஏனே சகுந்தலையே இப்படி நொந்து போய் பேசுறா? அப்படி கேளு, இன்னைக்கு தெருவுல ஒரு பொண்ணு, ரம்யா வயசுதான் இருக்கும், கல்யாணம் ஆனவ. இன்னைக்கு ரோட்ல வரப்ப பாக்குறோம், வேற ஒரு வயசு பயலோட பைக்ல ஏறிக்கிட்டு ஜம்முட்டு போறா. சே, தூ. இதை ஏன் அண்ணி தப்பா பாக்குறீங்க? அவங்களுக்கு ஏதாச்சும் அவசர வேலையா இருக்கலாம், அதனால வேற ஒருத்தர் பைக்ல போகலாம், அத வச்சு தப்பா நினைக்க முடியுமா? நீ கரெக்டா சொன்னமா அத்த, இந்த காலத்துல இது சாதாரண மேட்டர், இதுக்கா இவ்ளோ பில்டப்? அது சரி, நீங்க டெல்லியில இருந்தவங்க இத ஈஸியா எடுத்துக்கிறீங்க, ஆனா நாங்க அப்படி எடுத்துக்க மாட்டோம். ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். என்னக்கா? சரி சரி விடு, அது அப்புறம் பாத்துக்கலாம். அது சரி, கோபி சூர்யா இன்னும் வரலையா?
இன்னும் வரல. இந்நேரத்துக்கு அவங்க ரீச் ஆயிருக்கணுமே, ஏன் டிலே ஆகுது? அவங்க வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லா இடத்துல இருந்தும் நியூஸ் வந்துருமே. இந்த மாதிரி அவங்க வந்துகிட்டு இருக்காங்க, தே ஆர் ஆன் தி வே அப்படின்னு மெசேஜ் வந்துச்சே, அவங்கள பாத்துட்டு போகலாம் தான் நாங்க வந்தோம். சரி இருங்க, நான் தண்ணி எடுத்து வரேன். அம்மா, அண்ணனும் சோரி அண்ணியும் பக்கத்துல வந்துட்டாங்களா? ஆமாடி, அவங்க சொன்ன நேரத்துக்கு இப்ப பக்கத்துல வந்திருக்கணும். ஏமா, அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா வரும்போது இதுங்க ரெண்டும் இங்க இருக்கணுமா? இந்த ரெண்டு பேர் மூஞ்சிலையும் அண்ணன் முடிச்சா அது நல்லாவா இருக்கும். ஐயோ, இதுங்க ரெண்டுத்துக்கும் கொள்ளி கண்ணுமா, மனசுல நல்ல எண்ணமே கிடையாது. அண்ணன் அண்ணி வரும்போது இதுங்க ரெண்டும் இங்க இருக்க வேண்டாம். எதையாவது சொல்லி அதுங்களை இடத்த காலி பண்ணவே. ஏண்டி, நாம சொல்லி வந்தாங்க, அவங்களா வந்து உட்கார்ந்துருக்காங்க, என்ன சொல்லி அவங்கள அனுப்புறது? ஏதாவது சொல்லி அனுப்புமா, அதுங்களும் அதுங்க பார்வையும். நீ சொல்றது சரிதாண்டி, முயற்சி பண்றேன். இந்தாங்க நீ. அப்புறம் அண்ணி, என்ன விஷயமா வந்தீங்க? என்ன சிவகாமி, நீ ஓ வீட்டுக்கு நான் வரதுக்கு என்ன காரணம் வேணும்? சும்மாவே வரலாம். ஆமா ஆமா ஆமா, வந்து ரெண்டு நல்லது கிட்ட பேசி அரட்டை அடிக்கலாம். ஆமா ஆமா, அரட்டை அடிக்கலாம். ஒரு ரெண்டு நாள் இருந்து தங்கிட்டு கூட போலாமே. என்னது, ரெண்டு நாள் தங்க போறீங்களா? தங்கனா என்ன தப்பா? அதுல என்ன தப்பு? அதெல்லாம் இல்ல. இல்லனா நீ ஏன் வீட்ல ரெண்டு நாள் வந்து தங்கலாமே? இதெல்லாம் நமக்குள்ள என்ன? ஆமா ஆமா, நமக்குள்ள என்ன சிவகாமி? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பண்ணா புலங்குறவங்க இல்லையா? ஆமா, பேசினதுல என்னோட த்ரோட் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. ஒரு காபி கூட. காபியா? அக்கா எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. இருடி, தோசை ஊத்த சொல்றேன். சிவகாமி, தோசை ஊத்த. மாவு இல்ல நீ? இல்லாட்டி அரைச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு மேட்டரா? அதுவும் முடியாட்டி சோறு வச்சு ஒரு ரசத்தை வெயி. போ போ போ. நீ வெட்டியா ஒரு நாலு ரவுண்ட் அடிச்சிட்டு லேட்டாவா? எதுக்கு எதுக்கு வெட்டியா சுத்த சொல்லிட்டு இருக்க? அண்ணே, இங்க அந்த கலா சகுந்தலா ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்குதுங்க, அதுங்க போனதும் நீ வாண. அது இருந்தா என்னமா, அதனால என்னமா இருக்கு? நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு வரீங்க, அதுங்க பொறாம புடிச்சதுங்க. அதுங்க கண்ணு கொள்ளி கண்ணு, நீ சொல்றத கேளு, ஆர்கியூ பண்ணாத, லேட்டா வா. சரி ஓகே, நீ சொன்னபடியே சுத்திட்டு இருக்கோம். சரிண்ணே. ஏண்டி பசிக்குது, சாப்பிட்டு தான் போன் சொல்லிட்டு இருக்காளுங்களே, இப்ப என்ன பண்றது? சும்மா சீன் போடுதுங்க, அதுங்க எப்படி கிளப்புறன்னு நீயே வந்து பாரு. என்ன சிவகாமி, தோசை ரெடியா? இல்ல, தோசை நாளைக்கு தான் ரெடி ஆகும். பரவாயில்ல, நாங்க இருந்தே சாப்பிட்டு போறோம். இல்ல இல்ல, நாங்க அவசரமா வெளியே கிளம்புறோம், நீங்களும் கிளம்புங்க. நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். அத்தை, சின்ன பிள்ளைங்களா நீங்க? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நாங்க வீட்டை பூட்டிட்டு கிளம்புறோம், இடத்த காலி பண்ணுங்க முதல்ல. இட்ஸ் ஓகே சவிதா, கொஞ்சம் மேனர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்ட பிறகு நாம வரலாம். அடேங்கப்பா, மேனர்ஸ் பத்தி இவங்க கிட்டதான் எல்லாரும் கத்துக்கணும். சரி, வீட்டை பூட்டிக்கிட்டு தானே கிளம்புறீங்க? பூட்டிட்டு வாங்க, எல்லாரும் ஒன்னாவே போலாம். மாமா, வீட்டு போய் கிளம்புவோம். சரி சிவகாமி, வரேன் வரேன். சொல்லு சவிதா, எங்கண்ணே இருக்க? நீ தான் சொன்னியே ரோடரா சுத்துங்கன்னு, அதான் ரோடரா சுத்திட்டு இருக்கோம். அந்த லூசுங்க ரெண்டு போயிடுச்சு, நீ இப்ப வீட்டுக்கு வரலாம். அப்படியா? சரி வந்தறோம். சரிண்ணே. Uh-huh.
கோபி சூர்யா அண்ணி அண்ணி வாங்கடா. இல்ல சுனிதா, உங்க அருமை அத்தை எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. என்னம்மா, அம்மா நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க அத்தை. உங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வரவே ஒண்ணா பாக்கலாம்னு ஆசையா இருந்தேன். ஆமா அத்தை, ஆனா அவங்க ரெண்டு பேரும் தனியா போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க. எங்க அப்பாவோட ஆசை அது. சரி சரி வாங்க, விபூதி பூசி விடுறேன் வாங்க. நல்ல வேளை, அதுங்க ரெண்டு பேர் கண்ணலியும் படாம வந்துட்டீங்க. அதுங்க மூஞ்சில முழு